நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாது எல்லோருக்கும் அன்பான காலை வணக்கம் ஆழ்வார்களால் சாசனம் செய்யப்பட்டு நூத்தி எட்டு திவீதேசங்களாக விளங்கக்கூடிய ஒவ்வொரு திவ்ய தேசத்தையும் அழகுற தரிசித்து வருகின்ற வரிசையில் பாண்டிய நாட்டு திவேதேச வரிசையில் பதியில் அமைந்திருக்கக்கூடிய மிகவும் சிறப்பும் தொன்மையும் பெருமையும் வாய்ந்த திருவரங்கத்திற்கு ஈடாக திருவேங்கடத்திற்கு ஈடாக அமைந்திருக்கக்கூடிய முக்கியமான வைணவ திவ்ய தேசங்களிலே எல்லோராலும் போற்றக்கூடியதும் பெருமை தக்கம் உள்ளதும் தமிழகத்திற்கே பெருமை சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய திருவிழாக்களை கொண்ட தன்னகத்தே விளங்கக்கூடிய பெயரும் புகழும் கொண்ட இந்த தொண்ணூற்றி ஒன்றாவது திவ்ய பாண்டிய நாட்டு தேவிய தேச வரிசையிலே அமைந்திருக்கிறது நேற்றைய தினம் மதுரை மாநகரத்தில் உள்ள கூடல் பற்றிய தாற்பயங்களையும் அதனுடைய வரலாறுகளையும் பார்த்து தெரிந்து கொண்டோம் இன்றைக்கு எல்லோராலையும் புகழப்பெற்று உலக பெற்றிருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்றாவது திரு திருமாலிர்சோலை என்று சொல்லக்கூடிய அழகர் கோயில் சித்திரை மாதம் வந்தாலே அழகர் வைகையில் இறங்குவது என்பது தென்னிந்தியாவிற்கு மட்டுமல்ல உலகத்திற்கே ஒரு சிறப்பு திருவிழாவாக அந்த அழகருள் உடுத்தக்கூடிய உடையினுடைய வண்ணத்தை கொண்டு வரக்கூடிய காலம் நமக்கு எப்படியெல்லாம் வளத்தை தருவார் வறுமையை தருவார் என்னென்ன விஷயங்களை தருவார் என்று மக்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற வகையிலே மதுரையே குதூகலக்கூடிய ஒரு மிகப்பெரிய திருவிழாவாக யாராலும் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு இவ்வளவு பக்தர்கள் வருவார்கள் இவ்வளவு சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று சொல்லுகின்ற வகையில் எண்ணி சொல்ல முடியாத அளவிற்கு இந்த சித்திரை திருவிழா இந்த திருமாளிக் ஜோளியில் இருக்கக்கூடிய சுந்தரராஜ அழகர் பெருமாள் மூலமாக கள்ளழகராக இந்த வைகை ஆற்றிலே இறங்கும் அந்த தீர்த்தவார உற்சவம் என்பது இந்த ஜென்மத்தில் வீணாக போனேனே என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த சித்திரை திருவிழாவை காணாமல் இருக்கும் கண்ணோ என்ற அளவிற்கு பார்த்து பிரமிக்கக்கூடிய வகையிலே மதுரை என்று சொன்னாலே அவருடைய இரத்தத்தில் தமிழ் இருக்கும் பக்தியில் அழகர் இருப்பார் நெஞ்சிலே வீணாட்சி இருப்பாள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த மதுரை கோயில் திருமோகூர் என்று சொல்லக்கூடிய மூன்று திவ்ய தேசங்களும் உலகப் பிரசித்தி பெற்றது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம் அப்படி என்ன இந்த திவ்ய தேசத்தினுடைய பெயர் வந்தது எப்படி இந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு பெருமையாக பேசப்படுகிறது என்றெல்லாம் நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறோம் வாருங்களேன் அந்த அனுபவத்தை இந்த கதைகளின் வாயிலாகவும் தெரிந்து கொண்டு நீங்களும் இந்த திருமாளிரின் ஜோலை இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானை ஸ்ரீமன் நாராயணுடைய அனுகிரகத்தை எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் சென்று உங்களுடைய வளர்த்திற்கும் நலத்திற்கும் எல்லோருடைய வாழ்வில் வளமும் நலமும் ஆரோக்கியம் பெறுவதற்கு திருமாலந்து திருமாலிருஞ்சோலை பெருமாளை வாருங்கள் தரிசிப்போமி திருமால் குடிகொண்டிருக்கும் சோலை என்ற காரணத்தினால் இந்த திவீதளம் சோலை திருமாலிரஞ்சோலை என்றழைக்கப்பட்டிருக்கிறது இந்த திவியதிஷத்தை பற்றி வராக புராணம் பிரம்மாண்ட புராணம் ஆக்னேய புராணம் ஆகியவற்றிலே மிக சிறப்பாக எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிற திவ்ய விளங்கிக் கொண்டிருக்கிறது இந்த புராணங்களின் வாயிலாக யமதர்மராஜனுக்கு ரிஷபத்திலே காட்சியளித்த ஸ்தலம் என்பதால் இந்த ஸ்தலத்திற்கு ரிஷபாத்ரி என்ற பெயரும் அழைக்கப்படுகிறது இன்னொரு சிறப்பாக திருவேங்கட திருப்பதியை உத்தர திருப்பதி என்றும் இந்த திருமாளை அழகர் கோயிலை தட்சிண திருப்பதி என்றும் எல்லோராலும் போற்றப்பட்டு அழைக்கப்படுகிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலமாக அமைந்திருக்கக்கூடியது ஆழ்வார்களால் மங்களாசோசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திவ்ய தேசங்களின் வரிசையிலே திருவரங்கம் முதலாவதாகவும் திருவேங்கடம் இரண்டாவதாகவும் திருவகா மூன்றாவதாகவும் திருவனந்தபுரம் நான்காவதாகவும் அமைந்திருக்கக்கூடிய வரிசையில் ஜோலை ஐந்தாவது தலங்களாக வரிசையிலே அமைந்திருக்கிறது இப்படி தொன்மையும் சிறப்பும் பெருமையும் கொண்ட இந்த திவ்ய தேசமானது திருமாளிரின் ஜோலை பற்றி பரிபாடலிலும் சரி சிலப்பதிகாரத்திலும் சரி இலக்கியங்களிலும் சிறப்பாக பேசப்பட்டு வந்திருப்பதால் தொன்மையான ஒரு திவ்ய தேசமாக அமைந்திருக்கிறது இந்த தலமானது அருகில் பெருந்துறங்க குன்றம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சிலப்பதிகாரம் காடுகான் காதையில் ஒரு அந்தனன் கோலனிடம் இத்தலத்தை பற்றி பின்வருமாறும் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் என்ன சொல்லியிருப்பான் என்று தெரிந்து கொள்வோமே மதுரைக்கு செல்லும் பொழுது முதலில் மலை வளம் மிகுந்த சிறுமலை தோன்றும் சிறுமலையை வளமாக சுற்றி கொண்டு இடது பக்க வழியில் சென்றால் மதுரையை அடைய முடியுமா வலது பக்க வழியில் சென்றால் திருமால் குன்றாகிய திருமாலரின் ஜோலை மலையை அடையலாமா அம்மலையில் ஒரு பாதாள வழி ஒன்று உண்டு அப்பாதாள வழிக்குள் சென்றால் புண்ணிய சரவணம் பவகாரணி இட்ட சக்தி என்று மூன்று பொய்கைகளை அடையலாமாம் அதில் புண்ணியசரவணப் பொய்களை நீராடினால் முப்பிறவியின் காரணத்தை உணரும் ஞானத்தை பெறலாமாம் எட்டு சித்தி பொய்களை நீராடினால் நெஞ்சத்தில் நினைப்பவையெல்லாம் சித்தியாக கூடியதாம் இவ்வாறாக முதலில் சோலைமலை குன்றை செவித்துக் கொண்டு அழகர்மலையை மூன்று முறை வளம் வந்தால் வரோத்தமை என்ற தேவமாதா ஒருத்தி தோன்றுவாளாம் அவள் உன்னிடம் மூன்று கேள்விகளை கேட்பாள் என்று அந்த சிலப்பதிகாரம் காடுகாத்தான் காதையிலே ஒரு அந்தணன் கோலிடம் கூறுகின்ற கதையிலே மூன்று கேள்வியை கேட்பாளாம் ஒன்று இம்மை இன்பம் யாது மறுமை இன்பம் யாது இம்மையும் மறுமையும் பெரும் இன்பமல்லாத அழியாத நிலை இன்பம் யாது என்று மூன்று கேள்வியை அந்த வரோத்தமை என்று சொல்லக்கூடிய தெய்வமாதா கேட்பாளாம் என்பதை மூன்று கேள்விகள் சரியான வழியை சொன்னால் வாதாள வழியை திறந்து மூன்று புள்ளிகளுக்கும் நீராடி வருவதற்கு அனுமதிப்பாளாம் ஏன் அந்த நீராடினாலே முப்பரவியும் தெரிந்து கொள்ளலாமே நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்துவிடுமே என்பதற்காக இந்த மூன்று வினாக்களுக்கும் விடையளித்தால் அவ்வாறாக அந்த சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மூன்று புனித திருத்தங்களே சரவணப் பொகி இட்ட ஆகியவை இன்றைக்கும் அதற்கு வழி தெரிகிறலாம் சக்தி என்பது சிலம்பாறு என்று சொல்லப்படுகிறது பவகாரணி என்று சொல்லக்கூடிய ஆறு அந்த பொய்கியானது இன்னும் அந்த இடம் எந்த இடம் என்று தெரிவதற்கு இன்னும் கண்டறிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அந்த பாதாள வழியாக சென்றால் அந்த பொய்கி இன்றைக்கும் அவ்வளவு சிறப்பாக அமைந்திருப்பதை நாமல் சொல்லவில்லை அந்த இலக்கியங்களிலே சிலப்பதிகாரத்தில் சொல்லப்படுகிறோம் காடுகான் கதையிலே சொல்லப்படுகிறது இவ்வாறாக பெருமையும் புகழும் தொன்மையும் பெற்றதுதான் இந்த திருமாளிகோலை என்று சொல்லக்கூடிய அழகர் கோயிலுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லப்படுகிறது இந்த இடத்துல மேலும் என்ன சொல்லப்படுகிறது இந்த சிலம்பார் என்று சொன்னீர்களே அது என்ன நூபரகங்கை என்று சில பேர் சொல்லுகிறார்கள் அதனுடைய பெருமை என்ன தெரிந்து கொள்ள வேண்டாமா பாருங்களேன் எம்பெருமான் திருவிக்ரம் அவதாரம் எடுத்த பொழுது மண்ணுலகை ஒரு பாதத்தால் அளந்து விண்ணுலகை மற்றொரு பாதத்தால் அளந்தான் அது நமக்கு தெரியும் திருக்கோயிலூர் பின்னகரத்திலே பார்த்திருக்கிறோம் அவ்வாறு விண்ணுலகை அளந்த பெருமாளின் பாதங்கள் பிரம்மதேவன் வசித்து வரும் சத்யுலோகம் வரை நீண்டதாம் அப்போது பெருமாளின் பாதத்தை பிரம்மதேவன் தனது கமண்டல நீரால் அபிஷேகம் செய்த நீரில் ஒரு பகுதி பெருமாள் பாதத்தில் அணிந்திருந்த பொற்சிலம்பில் பட்டு தெரித்து அது மூபுர கங்கை என்ற சிலம்பாராக திருமாளன் மலை மீது பெருக ஓடிற்றார் பெருமாளின் சிலம்பின் பட்டு தெரித்த நீராகையால் இந்த ஆறு சிலம்பு ஆறு என்று அழைக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு இச்சிறிய நதி திருமாலஞ்சொலை மலை மீது எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்பே தெரியாத அளவுக்கு பற்றாத ஜீவநதியாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நதியில் நீராடினால் சகலவிதமான பாவங்களும் உடல் சம்பந்தமான நோய்களும் விலகி விடுவதாக இன்றைக்கும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது தேனைவிட இருக்குமா இந்த நீரில் கொண்டுதான் அபரஞ்சி என்றும் பொன்னால் மூலிகை கலவையுடன் சேர்ந்து வடிவமைக்கப்பட்டுள்ள உற்சவ உற்சவமூர்த்தி விக்கிரகம் திருமணம் செய்யப்படுகிறது நூபரகங்கை நீரில் தவிர்த்த மற்ற நீரினால் திருமண்சனம் செய்தால் இ உற்சவமூர்த்தி கருத்து விடுவதாகவும் சொல்லப்படுகிறது ஆக பண்டைய இலக்கியங்கமான வரிபாடலில் சிலம்பாற்றை பற்றியும் திருமலைஞ்சொலை அழகை பற்றியும் அழகாக சொல்லப்பட்டிருப்பதையும் அருணகிரிநாதனும் சிலம்பாட்டின் பெருமை பற்றியும் திருப்புகளிலே கூடியிருப்பதும் நாம் பல பேர் சொல்லப்பட்டு கேட்டிருப்பது வரலாற்று மூலம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது இவ்வாறாக பல விஷயங்களில் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சிலம்பாறு அவ்வளவு பழமையும் தொன்மையும் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த கங்கையின் பெருமை நூபுற கங்கையின் பெருமை அமைந்திருக்கிறது இத்தகைய விஷயங்களை பெரியாழ்வாரின் பாசுரத்திற்கு சிறப்பு பொருள் ஒன்றினை இங்கு இருக்கக்கூடிய விஷயத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிற பொழுது முன்னொரு யுகத்திலே தேவ மாதர்களின் சிலம்பாட்டில் நீராட வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் என்றும் சொல்கிறார்கள் அவ்வாறும் வரும் பெண்கள் அரக்கர்களுக்கு அஞ்சி சிலம்பாட்டில் நீராடி வருவதற்கு முன் தங்களது கால் சிலம்பை ஒளியெழுப்புமே என்று அஞ்சி கழற்றி விட்டு வருவார்களாம் ஆனால் பெருமான் ராமாவதாரம் செய்து அரக்கர்கள் அழித்த பின்பு சிலம்பாற்றில் நீராட வரும் தேவதைகள் தேவமாதர்கள் கால்களில் உள்ள சிலம்பு ஒழிக்க நீராடினார்களாம் அத்தகைய சிறப்பு பெற்ற இந்த திருமாளஞ்சொழில இருக்கக்கூடிய நூபுர கங்கை என்னும் சொல்லக்கூடிய சிலம்பாறு தேவமாதர்களே வந்து நீராடக்கூடிய வகையிலே பெருமை பெற்றிருக்கிறது என்றால் எவ்வளவு தொன்மையும் பழமையும் வாய்ந்திருக்கக்கூடிய பெருமையை சொல்ல சொல்ல மாளாது என்று சொல்கிறார்கள் சிலம்பாற்றில் நீராடினால் விஷ்ணுவின் சாமித்தியம் கெட்டும் என்று சொல்லப்படுகிறது எம்பெருமானின் பாதார விந்தத்தில் சிலம்பாறு தோன்றி காரணத்தால் இதில் நீராடுபவர்கள் சகலவிதமான பாவங்களிலிருந்தும் விடுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது அதன் காரணமாக அந்த நதி புண்ணிய ஸ்திருதி என்றும் பெயர் பெற்றது என்று சொல்கிறார்கள் அனைவரின் ஜனன மரண துக்கத்தையும் நீக்கப்பெறுகின்ற வகையிலே பெருமை கொண்டதாக அமைந்திருக்கக்கூடியதான் இந்த சிலம்பார் என்று சொல்லக்கூடிய நோபுரங்கை ஆகையால் இதனை பவஹாரி என்ற பெயரோடும் வடமொழியிலே அழைக்கிறார்கள் இக பர சுகங்களை அனைவருக்கும் தரக்கூடிய காரணத்தினால் இதனை இஷ்டசித்தி என்ற பெயரையும் சிலம்பாறு பெற்றுள்ளதாகவும் அழைக்கப்படுகிறார் இவ்வாறாக துவாதசி தினத்திலே சிலம்பாற்றிலே நீராடினால் அதாவது இன்றைய தினம் துவாதசி தினத்திலே நீராடினால் அதனால் சகலவிதமான விதமான பாவங்களும் கரைந்து விடுவதாக சொல்லப்படுகிறது அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வளர்வுலையில் வரக்கூடிய துவாதசி என்று நீராடினால் அதனால் விஷ்ணு சாகித்யம் அதிகமாக நமக்கு கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது அதனால்தான் பரமபதத்திலே விஷ்ணுவிற்கு அருகில் இருக்கும் சிறந்த பேரு கிடைக்கும் என்றும் இந்த துவாதசி தினத்திலிருந்து இந்த துவாரப நூ நூபுர நீராடினால் அவ்வளவு பலன் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள் இவ்வாறாக சிலம்பாறு மலை மீது எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்பது இன்றுவரை கண்டுபிடிக்க முடியவில்லையா யானையின் துதிக்கை போன்று அமைக்கப்பட்டுள்ள கோமிகு வாயிலின் வழியாக பாய்ந்து வரும் சிலம்பாட்டு நீர் அங்குள்ள மாதவி மண்டபத்தில் உள்ள பெரிய தொட்டியில் விழுமாறு அமைக்கப்பட்டுள்ளது விஞ்ஞான பூர்வமாக இந்நீரில் தாமிர மிகவும் அதிகம் இருப்பதாகவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக வரலாற்று செய்தி மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறோம் இப்படி நூபரகங்கை என்று சொல்லக்கூடிய சிலம்பாறு அன்றைக்கு பிரம்மாவால் பூஜை செய்கின்ற பொழுது வருகின்ற நீரினால் இந்த திருமாலின் ஜோலை மலை மீது பட்டு வழிந்தோடு வரக்கூடிய அந்த நூபரகங்கை சிலம்பாறு என்று அழைக்கக்கூடியதனுடைய பெருமை இவ்வாறாக அமைந்திருப்பதை இந்த கதை வாயிலாக தெரிந்து கொள்ள முடிகிறது மேலும் அந்த திருமாலரின் ஜோலையின் மலையை ஆதிசேஷன் அவதாரமாகவே சொல்லுகிறார்கள் அது என்ன சொல்லப்படுகிறது அந்த கதையை சொல்லுங்களேன் என்று சொல்கிறார்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுமே அதாவது பொய்காழ்வார் சொன்னது போன்று முதல் எம்பெருமானை ஆதிசேஷனையும் என்றுமே தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது ஒரு ஒரு இடத்திலே சொல்வார்கள் கருடனையும் ஆதிசேஷனையும் பிரித்து பார்க்க முடியாது என்று சொல்கிறார்கள் ஆக இந்த திவ்ய தேசத்திலே ஆதிசேஷனையும் பெருமாளையும் பிரித்து பார்க்க முடியாது என்று சொல்லுகிற வகையிலே பொய்கை ஆழ்வார் குறிப்பிடுகிறார் பிராட்டியோடு எப்பொழுதும் அதாவது மகாலட்சுமி பிராட்டியார் பூமி பிராட்டியார் என்று சொல்லக்கூடிய இவர்களோடு சேர்ந்திருக்கும் பெருமான் உலாவியபடி இருந்தால் பெருமாள் மீது மழை வெயில் ஆகியவை படாதபடி ஆதிசேஷன் குடையாக வடிவமைப்பான் அமர்ந்த திருக்கோளத்தில் இருந்தால் எம்பெருமான் அமர்வதற்கு ஆசனமாக திகழ்வான் பெருமாள் நின்று கொண்டிருந்தால் அவனுக்கு பாதுகையாக திகழ்வான் சயனிக்கும் பொழுது மெத்தையாக திகழ்வான் அது மட்டுமன்றி எம்பெருமானும் தீபமாகவும் அழகிய திருப்பரியம்பட்டியமாகவும் தழுவி கொண்டுள்ளதற்கு ஒரு அணையாகவும் ஆதிசேஷன் திகழ்வான் என்று சொல்கிறார் இப்படி எம்பெருமான் சேவைக்கென்றே தன்னை அற்பத்தி கொண்ட ஆதிசேஷன் திருமாளரின் சோலையில் மலை வடிவிலே பெருமாளுக்கு தொண்டு செய்வதாக ஐதீகமாக குறிப்பிடுகிறார்கள் எனவே ஆதிசேஷன் கோலத்திலே திகழ்கும் மலைதான் இமாலிரின் சோலை மலை என்று குறிப்பிடுகிறார்கள் அவ்வளவு அழகாக இருக்கக்கூடிய மலையமாக இருக்குமாம் அதை ஒரு பாசிரத்திலே திருவாய்மொழியிலே சொல்கிறார் ஆயிரம் தோல் பரப்பி முடியாயிரம் மின்னில என்று தொடங்கக்கூடிய அந்த திருமொழியிலே பெரியாழ்வாரானவர் பொய்கை ஆழ்வாரானவர் அழகாக எடுத்துரைக்கக்கூடிய வகையிலே இந்த மலை வடிவத்தில் இருக்கும் ஆதிசேஷனை போட்டி போகும் வகையில் அமைந்திருக்கிறார் இதன் வாயிலாக இந்த திருமாளிரஞ்சோலை மலையினுடைய அழகை பொய்கை ஆழ்வார் சொன்ன கதையின் பெருமையும் தெரிந்து கொண்டது அதற்கு அடுத்தபடியாக ராமானுஜர் ராமானுஜருக்கும் ஆண்டாளுக்கும் மிக சிறந்த ஒரு ஒரு பயபக்தியான பொருத்தமும் உண்டு அப்பொழுது ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு திருவாய்மொழி சொல்கிற பொழுது கோதையினுடைய கோதை நாச்சியராக விளங்கிய ஆண்டாளு ஆசையை நிறைவேற்றினாராம் இந்த திருமாளிரஞ்சோலை திருத்தலத்திலே என்று ஒரு கதை சொல்லப்படுகிறது என்ன கதை ஆண்டாளர்கள் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியிலே திருமாளிரஞ்சோலை எழுந்தல் இருக்கக்கூடிய அழகு பெருமானாக இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாளன கல்லறை பற்றி அழகாக ஒரு பாசுரத்தை சொல்கிறார் நூறு தடா வண்ணையும் நூறு தடா அக்கார அடிசிலும் தருவதாக கீழ்கண்ட பாசுரத்திலே அவர் சொல்கிறார் என்ன பாசுரம் அதாவது நூறு நரும்பொழில் மாலிரிஞ்சோலை நம்பிக்கை நான் நூறு தடாவில் வெண்ணை வாய் தேர்த்து பாராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் என்று வந்திவை கொள்வேலு கொள்ளேளோ என்று ஆண்டாளானவர் சொல்கிறார் இந்த விருப்பத்தை நிறைவேற்ற முடியவில்லையே என்று ஆண்டாளுக்கு சிறு நூ சில நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வந்த ராமானுஜரால் ஆண்டாளின் ஆசையை நிறைவேற்றினார் என்று சொல்லுகிறார்கள் ஒரு நாள் இந்த ராமானுஜரானவர் நாச்சியார் திருமொழி பாசிரங்களுக்கு உரை சொல்லிக் கொண்டிருந்தார் அப்பொழுது மேலே குறிப்பிட்ட நூறு நரும்பொழில் என்று தொடங்கும் பாசிரத்திற்கு பொருள் சொல்லிக் கொண்டு வரும் பொழுது ராமானுஜரன் நெஞ்சு நெகிழ்ந்து விட்டதாம் இப்படியெல்லாம் ஆண்டாள் நினைத்திருக்கிறாளே அவருடைய அந்த நினைவு முடியவில்லையே என்று வருந்தினாராம் உடனே ஆண்டாளின் விருப்பத்தை பூர்த்தி செய்யும் பொருட்டு கூரத்தாழ்வானுடன் திருமாலின் ஜோலைக்குச் சென்று அங்கே ராமானுஜரானவர் நூறு தடா வெண்ணையும் நூறு தடா அக்கார அடிசிலும் தயாரித்து அழகர் பெருமானுக்கு நைவேத்தியம் செய்து ஆண்டாளின் ஆசையை பூர்த்தி செய்த திவ்வேதேசமாக விளங்குவது என்று சொல்கிறார்கள் அதன் பின்னர் இராமானுஜர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று கோதனாச்சியாருக்கு அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ததையும் தெரிவித்து வணங்கினின்றார் என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டாளின் கட்டளைப்படி கோயில் அர்ச்சகர் ஆண்டாளின் சார்பாக ஆச்சாரியருக்கு நம் கோயில் அன்னர் என்ற விருதையும் அளித்து மகிழ்ந்தார் என்றும் சொல்லப்படுகிறது இவ்வாறாக சொன்ன நினைத்த விஷயத்தின் நினைத்த ஆசையும் நிறைவேற்றிய எம்பெருமான் தான் உடையோராக விளங்கக்கூடிய ராமானுஜர் என்று இந்த கதையின் வாயிலாக தெரிந்திருக்கிறது இதனால்தான் ஸ்ரீபெரும்புத்தூர் மாமுனிக்கு பின்னானாள் என்ற பெயர் ஆண்டாளுக்கு அன்று முதல் வழங்கலாயிற்றாம் அவ்வொரு அவ் அப்படியாக சிறப்பு பெயர் பெற்று ஆண்டாளும் விளங்கினாள் என்று இந்த கதையின் வாயிலாக சொல்லப்படுகிற வரலாற்று செய்தியின் ஐதீகமாக உள்ளது நீங்கள் சொன்னீர்களே எடுத்தவுடனேயே மதுரை என்றாலே சித்திரை திருவிழா என்று அப்படி என்னதான் அந்த சித்திரை திருவிழா அது தான் நடைபெறுகிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டாமா பாருங்களேன் சித்திரைப் போரமை திருநாள் என்ன என்று உலகமே கேட்டாலே அழகர் ஆற்றில் இறங்குவார் என்று ஒரே வார்த்தை சொல்லி முடிப்பார்கள் எங்கு செல்கிறீர்கள் என்று சொன்னால் இல்லை இல்லை மதுரைக்கு செல்கிறேன் இன்றைக்கு சித்திரை திருவிழா அழகர் ஆற்றில் இறங்குகிறார் என்னையா சொல்கிறீர்கள் என்ன ஆற்றில் இறங்கக்கூட வைபவம் என்று பல பேர் கேட்காமலேயே நாமும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய வகையிலே அந்த பக்தி பயணம் ஆகிவிட்டது அதாவது திருமாலிரன் சோலை அழகருக்கு நடைபெறும் மிகப்பெரிய உற்சவங்களிலே மிக முக்கியமானதாக கருதப்படுவது சித்ரா பௌர்ணமி விழா என்ன சித்ரா பௌர்ணமி விழா இந்த சமயத்திலே மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலிலும் சித்திர திருவிழா நடைபெறுவான் தனது தங்கையான மீனாட்சியின் திருமணத்தை காண்பதற்கு திருமாலிரின் ஜோலையிலிருந்து அழக பெறுவான் மதுரைக்கு விஜயம் செய்வதாக தான் ஐதீகமாக உள்ளதான் இந்த திருவிழாவினுடைய முக்கியமான நோக்கமா சித்திரை திருவிழாவின் போது அழகர் அலங்காநல்லூர் தேனூர் வழியாக மதுரை வந்து வைகையில் இறங்கி அழகர் ஆற்றில் இறங்குதல் என்று சொல்வார்களாம் வண்டியூரிலே தங்கி மீண்டும் அழகர் மலைக்கு அடைவது திரும்புவது என்பது வழக்கமாக உள்ளது அவ்வாறு அழகர் மதுரைக்கு எழுந்தரும் சமயம் பல மண்டபங்களிலும் தங்கி இளைப்பாறி வருவது வழக்கமாக உள்ளது அவ்வாறு இளைப்பாறும் அழகை அழகரை சம்மந்தி ஸ்தானத்திலே வைத்து அழகர் மதுரை மீனாட்சி தேவியான சகோதரர் ஆன ஆன காரணத்தினால் மதுரை மக்கள் எதிர்கொண்டு அழைப்பது வழக்கமாக உள்ளது இந்த அளவிற்கு எதிர் சேவையும் சொல்கிறார்கள் அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த மதுரைக்கு திருமாளிரஞ்சோலையிலிருந்து எழுந்தருளுகின்ற அந்த வைபவம் அவ்வளவு சிறப்பான வைபவம் என்ன சொல்கிறீர்கள் இதை குறித்து விளக்கம் ஒன்றினை பெருசாக தருகின்ற பொழுதுதான் நமக்கு புரியுமே திருமாலஞ்சோலை அழக பெருமாள் வீதியில் ஒரு நாள் வீதியில் அப்பம் விட்டு கொண்டிருந்த பெண்மணி ஒருவிடம் அப்பம் வாங்கி சாப்பிட்டு விட்டு பணம் கொடுக்காமல் ஓடிவிட்டாராம் அதனால் அந்த பெண்மணி அப்பக்கமாக அழகர் வந்தால் கையும் களவுமா பிடிப்பதற்கு காத்திருப்பதாக சொல்லுவர் அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அழகரின் உற்சவமூர்த்தி நெருங்கும் பொழுது வேகமாக எந்த விதமான மேலகாலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இன்றி சந்தடி செய்யாமல் தூக்கி கொண்டு ஓடுகிறார்கள் அந்த அளவிற்கு அழகர் திருட்டுத்தனமாக ஆப்பக்காரியின் கண்களில் படாமல் ஓடுவதாக இன்றைக்கும் அந்த சிறப்பான வைபவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதாம் அவ்வாறு சிறிது தூரத்திற்கு சந்தடியின்றி ஓடிச் சென்று பின்னர் மீண்டும் மேலதாளங்கள் வாத்தியங்கள் முழங்கும் நிகழ்ச்சி இன்றைக்கும் அந்த பகுதியிலே நடைபெறுவதாக சொல்கிறார்கள் ஆக அழகர் குதிரை வாகனத்தில் வைகையை நோக்கி செல்லும் பொழுது வைகை நதியிலே இறங்குவதற்கு முன் ஸ்ரீவில்லிபுத்திரிலிருந்து வருகின்ற ஆண்டால் சூடிக் கொடுத்த மாலையை சூடிக்கொண்டு சேவை சாதிக்கிறார் ரெண்டு பெருமையும் சொல்லப்படுகிறது அவ்வாறாக மனதை திருமாலஞ்சொலை அழகரிடம் பறிகொடுத்ததாகவும் அதனால் அழகரையே ஸ்ரீரங்கநாதர் கோலத்திலே கோதநாச்சியாரை ஏற்றுக்கொண்டதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது இதை கருத்தில் கொண்டே ஸ்ரீவில்லிபுத்தூருளே ஆண்டாளிடமிருந்து வரும் மலர் மலர்மாலையை அழகர் பெருமானாக இருக்கக்கூடிய சுந்தரராஜ பெருமாள் ஏற்றுக்கொள்கிறார் என்பது இன்றைக்கும் ஐதீகமாக உள்ளது சொன்னீர்களே அழகர் ஆற்றில் இறங்கும்போது எந்த வண்ணத்திலே பட்டாடை உடுத்தி வருவார் என்று அவ்வாறாக இவ்வளவு சிறப்பாக வருகின்ற வழியிலே அழகர் ஆற்றில் இறங்கும்போது என்ன வண்ணத்திலே பட்டாடை உடுத்தி வந்துள்ளார் என்பதை அறியவதற்கு அங்குள்ள பக்தர்களும் மதுரைவாழ் மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மக்களும் என்ன கலரில் இன்றைக்கு என்ன வண்ணத்திலே பட்டாடை உடுத்தி வந்திருக்கிறார் என்று கண்கொள்ளா காட்சியை பார்ப்பார்களாம் அப்படி அனைவராலும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த அழகர் அணிந்து வரும் பட்டாடை நிறத்திற்கும் ஒரு தொடர்பு உண்டாம் அடுத்த ஆண்டு விளைய போகிற விளைச்சலுக்கு இந்த கள்ளழகர் பட்டாடைக்கும் சம்பந்தம் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த காலம் காலங்காலமாகவும் நம்புகிறார்கள் உதாரணமாக அழகர் பச்சை வண்ணத்திலே பட்டாடை உடுத்தி வந்தால் அடுத்த ஆண்டு பயிர் விளைச்சல் அமோகமாக இருக்கும் என்று நம்புகிறார் சிவக்கு ஆடை அணிந்து வந்தால் அந்த விளைச்சல் அமோ உடுத்தி வந்தால் விளைச்சலானது சரியாக இருக்காதாம் மஞ்சள் அல்லது நீல நிற பட்டாடை உடுத்தி வந்தால் விளைச்சல் சுமாராக இருக்குமா என்று மதுரை வாசிகளால் சிறப்பாக நம்பப்பட்டு வருகிற ஐதீகமாக இன்றைக்கு முடிகிறது ஆக இந்த வண்ணத்தில் ஆடை உடுத்தி வந்தால் என்ன என்பதை முன்னதாகவே பெருமாள் பட்டரிடம் பட்டர்களிடம் கனவில் தெரிவித்து விடுவதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது ஒன்பது நாட்கள் நடைபெறும் சித்திரை திருவிழாவில் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்ற விழா இந்த அழகர் ஆற்றில் இறங்கும் விழா எனவே சித்திரை திருவிழா மதுரையிலும் திருமாளஞ்சொலையில் ஒரே சமயத்தில் கொண்டாடப்படும் வழக்கம் மதுரை ஆண்ட திருமல நாயக்கர் காலத்திற்கு பின் ஏற்பட்டதாக சிலர் கருதுகின்றார்கள் திருமல நாயக்கரின் காலத்திற்கு முன் திருமாளையின் சைத்ரோஸ்தவம் சித்திரை மாதத்திலே கொண்டாடப்பட்டதாகவும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உற்சவம் மாசி மாதத்தில் கொண்டாடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது திருமலை மண்டர் இவ்விரண்டு விழாக்களையும் ஒன்றாக சேர்த்து நடத்தினால் அது மிக சிறப்பாக இந்த மதுரையம்பதி மக்களுக்கு பெருமையாக அமை என்று கருதிய காரணத்தினால் இரண்டு விழாக்களையும் சித்திரை மாதமே நடத்துமாறு மாற்றியமைத்ததாகவும் ஒரு வரலாற்று செய்தி சொல்லப்படுகிறது இப்படி திருமாலிருஞ்சோலை தலத்தை பற்றி பெரியாழ்வார் ஆண்டாள் திருமங்கையாழ்வார் பூதத்தாழ்வார் ஆழ்வார் நம்மாழ்வார் போன்ற ஆழ்வார்கள் நூற்றி இருபத்தெட்டு பாசிரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ளார்கள் இன்றைய தேதியில் மதுரை வட்டாரத்து மக்கள் இருபரப்புடன் பேசப்படுகிற பேசப்படும் பற்றி ஆழ்வார்கள் எவருமே தாழ்ந்து பாசுரங்களில் கோடிட்டு காட்டவில்லையே இப்படிப்பட்ட பெருமை தரக்கூடிய நிகழ்ச்சியில் ஆழ்வார்கள் வாழ்ந்த காலத்தில் நிகழ்ந்திருந்தால் நிச்சயம் படாமல் விட்டிருப்பார்களா பாடாமல் விட்டிருப்பார்களா என்று நமக்கு தோன்றுகிறது ஆனால் சித்திர திருவிழா மதுரையில் நானூறு ஆண்டுகளுக்கு முன்னரே ஏற்பட்டிருக்கலாம் என்றும் சில கருத்துக்கள் சொல்கிறார்கள் எனவே இதனை திருமலை நாயக்கர் காலத்திற்கு பின்பே இரண்டு விழாவையும் சேர்த்து என்பது வரலாற்று பூர்வமாக சொல்லப்பட்டதாகவும் அங்கு கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன எனவே இந்த சித்திரை திருவிழா என்பது அவ்வளவு விமரிசையாக சிறப்பாக பல லட்ச மக்கள் பக்தர்களாக சேர்ந்து அந்த வைகையில் இறங்கும் அந்த காண உலகமெங்கும் வந்து தரிசிக்கக்கூடிய சிறப்பு விழாவாக தான் அமைந்திருக்கிறது அந்த சித்திரை திருவிழா அழகர் வைகையில் இறங்கும் அந்த பிரம்மோற்சவமானது இந்த கதை வாயிலாக சிறப்பாக தெரிந்து கொண்டோம் அடுத்தது திருமாலஞ்சோலையிலிருந்து திருமாலஞ்சொலைக்கு எப்பொழுது திரும்புகிறார் மதுரையிலிருந்து அந்த விழா முடிந்தவருக்கு எப்படி திரும்புகிறார் என்று தெரிந்து கொள்கிறோம் திருமாலஞ்சொலை அழ திருமாலஞ்சோலை அழகர் சி அழகர் சித்திரை உற்சவம் முடிந்த பின்னர் மீண்டும் திருமாலஞ்சோலைக்கு பத்து நாட்களுக்கு பிறகு திரும்புவாராம் திரும்பும் உற்சவமூர்த்தியான கள்ளழகரை உடனே மூலவர் இருக்கும் கர்ப்பகிரகத்தில் சேர்க்காமல் வெளியே சிறிது நேரம் காக்க வைத்து காலம் கடத்துவார்களாம் உற்சவர் வெளியே சென்று பல நாட்கள் கடந்து மீண்டும் பெருமாளை வந்த காரணத்தால் பெருமாளுக்கு முகமதிய நாச்சியாரோடு தொடர்பு ஏதேனும் ஏற்பட்டிருக்கக்கூடுமோ கூடுமோ என்று தாயார் உடல் கொள்ளும் காரணத்தால் உற்சவமூர்த்தியை உடனே உள்ள அனுமதிக்காமல் காலதாமம் செய்ததாக இன்றைக்கும் ஐதீகம் உள்ளது இத்தலத்தின் மூலவரின் திருமேனி கதையால் ஆனது என்று உற்சவர்கள் வெளியே சொல்வது சேவை சார்ந்து கொண்டிருக்கும் இதைப்பட்ட காலத்திலே மூலவருக்கு தைல காப்பு சேர்த்தப்பட்டதாகவும் சொல்வார்கள் ஆக இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திருமாலஞ்சோலைக்கு திரும்புகின்ற இந்த அழகர் இன்னும் சிறப்பான ஒரு ஒரு சுவாமியோடு தொடர்புடையவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது அங்கு வாசலில் இருக்கக்கூடிய கோபுர வாசல் எப்பொழுதும் பூட்டப்பட்டிருக்கும் அந்த பூட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோபுர கதவிலே பதினெட்டு படி இருக்கும் அந்த பதினெட்டு படிக்கு மேலே ஒரு பெரிய வாள் ஒன்று வைக்கப்பட்டிருக்கும் அந்த வாளை இன்றைக்கும் ஐதீகமாக அந்த வாழின் உருவமாக இருப்பவர் கருப்பண்ணசாமி என்று சொல்கிறார்கள் அதை பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி என்றும் சொல்கிறார்கள் இந்த திருவரங்க பெருமானின் அழகை அவர் ஆவாகனம் செய்து பொழுது ஸ்ரீரங்கப்பட்டினத்தை ஆண்ட மைசூர் மன்னர்கள் இங்கு விழைந்த பொழுது அந்த முயற்சி கூர் நாராயணம் ஜீவராஜனன் முறியடிக்கப்பட்ட விதம் பற்றியும் திருவரங்கம் தலைவரலாற்றிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிற இந்த கதை மலையாள தேசத்தை ஆண்ட அரசன் ஒருவன் திருமாலஞ்சோலை அழகர் பெருமானின் சௌந்தரத்தை ஆபகணம் செய்த மலையாள தேசத்துக்கு அபகரித்து செல்லும் எண்ணம் கொண்டானாம் அப்பொழுது மந்திர தந்திரங்களில் தெரிச்சி பெற்ற பதினெண்டு பதினெட்டு பணிக்கர்களை திருமாலின் துணைக்கு அனுப்பி வைத்தானாம் அவ்வாறு அனுப்பி வைத்த பொழுது தங்களது எண்ணத்தை நிறைவேற்றும் எண்ணத்தோடு பணிக்கர்கள் தங்களுடன் கற்பண்ணசாமி என்ற காவல் தெய்வத்தையும் உடன் அழைத்து வந்தானாராம் கேரளத்து பணிக்கர்கள் கெட்ட எண்ணத்தோடு திருமாலிரஞ்சொலை வந்திருக்கும் விஷயம் அங்கிருந்த அடியவர்கள் ஒருவருக்கு தெரிந்துவிட்டதாம் உடனே அடியவர்கள் ஊர் மக்களிடம் விஷயத்தை சொல்ல ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பதினெட்டு பணிக்கர்களையும் கொன்று அழகர் கோயிலுக்கு சற்று தூரத்தில் இடம் ஒன்றிலே பதினெட்டு மண் படிகளை தயார் செய்து அதில் படி படிக்கு ஒருவராக வடிக்கர்களை உடலை புதைத்து விட்டனராம் அப்போது வேறு வழியின்றி கருப்பண்ணசாமி திருமாலிதஞ்சோலை தங்க நேரிட்டது என்று சில நாட்களுக்குள்ளேயே அழகரின் பேரழகை மயங்கிவிட்டாராம் பட்டரின் கனவில் தோன்றிய கருப்பண்ணசாமி தான் அழகர் பெருமாளின் திருவாயிலை என்றென்றும் காப்பதாக சொல்லி திருமாலின் அர்த்த ஜாம பூஜை பிரசாதத்தை தனக்கு அளிக்குமாறும் வேண்டி பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி அமர்ந்திருக்கிறாராம் அவ்வாறாக காவல தெய்வம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலே அன்று முதல் அழகரின் அர்த்த ஜாம பூஜை பிரசாதம் அவருக்கு படைக்கப்பட்டு வருகிறதாம் பதினெட்டு படி பணிக்கர்களை புதைத்து வைத்த படிக்கரிகளே பதினெட்டாம் படி கற்பணசாமி அன்று முதல் காவல் காத்து வருவதாகவும் ஐதீகமாக இன்றைக்கும் விளங்குகிறது ஸ்ரீ ஆண்டாள் பெரியாழ்வாருடன் தளத்திற்கு விஜயம் செய்தபொழுது பதினெட்டு படிகளை கண்டு வியந்ததாகவும் கர்ண பரம்பரை செய்தி மூலமாகவும் வரலாற்று செய்தி சொல்கிறது இவ்வாறாக ஒவ்வொரு நாளும் திருமாலஞ்சோலை கோவில் பூட்டப்பட்டதும் கதவின் திருவுகோள் கற்பண்ணசாமியினுடைய முன்பு வைக்கப்பட்டுவிட்டு சென்று மறுநாள் காலையில் கோயில் திறக்கப்படுவதற்கு முன்பட்டர் கற்பண்ணசாமியிடமிருந்து சாவியை பெற்று கதவை திறக்கும் சம்பிரதாயம் இன்றும் நடைபெற்று வருவதாக சொல்லப்படுகிறது இது மட்டுமன்றி சித்திர உற்சவத்தன்று அழகர் மதுரைக்கு புறப்படுவதற்கு செல்வதற்கு முன்பு உற்சவ மூலத்தை அணிந்து கொண்டுள்ள நகைகளின் பட்டியலை கற்பண்ணசாமியின் முன்பு படித்து காட்டப்படுவதும் மறுபடியும் அழகர் மதுரையில் திரும்பும் போது அழகர் அணிந்து வரும் நகைகளின் பட்டியல் மீண்டும் கற்பண்ணசாமியின் முன்பு வாசிக்கப்பட்டு கோயிலுக்குள் எடுத்துக்கொண்டு செல்லப்படுவதையும் அழகாக இன்றைக்கும் ஐதீகமாக வைத்திருக்கிறார்கள் இது இன்று வரை ஒழுங்காக கடைபிடிக்கப்பட்டு வருகிற ஒரு ஐதீக ஒரு விழாவாகவே சொல்லுகிறார்கள் இவ்வாறு செய்தால் இதுவரை எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி அழகரின் நகைகள் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் இந்த பதினெட்டாம் படி சுவாமியினுடைய பெருமையை இப்படி சொல்லுவதை கேட்டு வியப்பட முடிகிறது கள்ளழகருக்கு காவற்கடன் பூண்ட கற்பண்ணசாமியை இப்பகுதி மக்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றனர் இன்றும் பல வழக்குகள் இவர் முன்னிலையிலே பேசப்பட்டு வருகிறதாம் என்ன வழக்குகள் அதாவது கற்பண்ண சுவாமியுடன் முறையிட்டால் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் என்று இப்பகுதி மக்கள் நம்புகிறார்களாம் இப்படி சிறப்பும் பெருமையும் வாய்ந்த அழகர் கோயிலை தரிசிப்பதற்கு முன்பு இந்த க பதினெட்டு படியில் அமர்ந்திருக்கக்கூடிய கருப்பண்ணசாமி தரிசனம் செய்துவிட்டும் திரும்பி வருகின்ற பொழுது அவருடைய பிரசாதத்தை பெற்றுவிடுவதும் இன்றைக்கும் பக்தர்களிடத்தில் ஐதீகமாக சொல்லப்படுகிறது என்று குறிப்பிட்டு சொல்கிறார்கள் மேலும் இந்த தலத்தோடு அழகுடைய தொடர்பு இருக்கக்கூடிய வராக பர்வதம் என்று சொல்லக்கூடிய இந்த அழகர் மலையை எப்படி சுதபா முனிவருக்கு இந்த எம்பெருமான் அழகர் வழங்கினார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் சுதபா என்று சொல்லக்கூடிய பெயர் கொண்ட முனிவர் திருமாளிரஞ்சோலை அழகரிடம் மிகுந்த பக்தி கொண்டவராக திகழ்ந்தாராம் இவ்வாறு திகழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமயம் திருமாலஞ்சொலை அருகிலே ஒரு நீர்நிலையில் நின்றபடி தவம் செய்து கொண்டிருந்தாராம் இந்த சுதபாமுனி அப்பொழுது அந்த வழியாக வந்து சுதபாவை காண வந்த துர்வாச முனிவர் ஆஹா எங்கடா வரவில்லையே என்று காத்து கொண்டிருந்தோம் இதோ வந்து விட்டார் சுதபாவை காணும் பொருட்டு அங்கு வந்தார் துர்வாச முனிவர் வெகுநேரம் காத்திருந்த போதிலும் சுதபா நீரை விட்டு வெளியே வராத காரணத்தால் சினம் கொண்ட துர்வாச முனிவர் எப்பொழுதும் சுதபா நீ தண்ணீருக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கும் மண்டூகமாய் பிறக்க கடவாய் என்று சாபமிட்டு விட்டாராம் இதை அறிந்து சுபா சுபபா சுதபா முனிவர் சபித்து விட்டீர்களே துர்வாச முனிவரே என்ன ஆயிற்று உங்களுக்கு ஏன் இப்படி சபித்து விட்டீர்கள் என்று என்னை மன்னிக்கும்படியும் வேண்டினாராம் அதற்கு துர்வாச முனிவர் சுதபாவை பார்த்து நீ நாராயணன் நித்தியமாசம் செய்யும் வராக பர்வதம் சென்றுதல் சென்றுதல் புரிக என்று அவர் சாபமோச்சனத்துக்கு மோச்சனத்துக்கு பரிகாரம் சொன்னாராம் அப்படியே அகட்டுமே என்று சொல்லி அப்போது எம்பெருமான் உனக்கு நேரில் காட்சியளிப்பான் அப்போது உன் ஷாபம் நீங்கும் என்று சொன்னாராம் அதற்கு முனிவர் தான் திருமலைஞ்சொலை அழகனையே என்றும் துதிப்பதால் அவனே தனக்கு நேரில் காட்சியளிக்க வேண்டும் என்றும் அருள் மாறும் வேண்டினானாம் திருவாசரும் அப்படியாகவே சுதபாமுனி என்று அவருக்கு மண்டுகமாய் சாபமிட்டது பிறகு அந்த வரத்தையும் அளித்தாராம் அதன்படியே சுதபாமுனிவர் வராக்ஷேத்திரம் என்று போட்டப்படுகிற ஸ்ரீவில்லிப்பூத்து தலகத்திற்கு வந்து திருமாலஞ்சொழ அழகரை குறித்து தவம் ஏற்றினாராம் அப்போது அழகர் பெருமான் சுதபாமுனிவருக்கு நேரில் காட்சியளித்து திருவாசரின் சாபத்தை போக்கினாராம் அழகர் சுதபா என்ற மண்டுக மகரிஷிக்கு சேவை சாதித்திடம் இன்றைக்கும் அழகாக சொல்லப்படுகிற காற்றழகர் சுந்தரராஜ பெருமாளின் பெருமாள் என்ற பெயரில் ஸ்ரீவில்லியுத்தூர் பகுதியிலே அமைந்திருக்கிறது என்றும் குறிப்பிட்டு சொல்லுகிறார்கள் இவ்வாறாக அந்த காற்றழகர் சுந்தரராஜ பெருமாள்தான் அழகராக அவருக்கு சேவை சாதித்து பெருமாள் ஜோலை பெருமாளாக அவருக்கு காட்சி கொடுத்து அந்த சுதவா முனிவருக்கு வராக வருவது அழகினை அழகரு அழகராக அழகர் பெருமாள் காட்சியளித்ததாகவும் இந்த கதை வாயிலாகவும் சொல்லப்படுகிறது இப்படி அழகாக சொல்லப்படுகிற இந்த திவ்ய மேலும் ஒரு சிறப்பினை எப்படி ஒத்திருக்கிறது என்று பார்க்க போகிறோம் அதாவது பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிற திருவரங்கம் இந்த அழகான திருமாலஞ்சோலை இதற்கு என்ன ஒற்றுமை இந்த ஸ்தலங்களிலே வரிசையில் இது ஐந்தாவதாக இருக்கிறது திவ்ய தேச வரிசையில் இது எப்படி நம்ம ஒற்றுமையை காணப்போகிறோம் என்ன ஒற்றுமை சொல்லுங்களேன் என்று நமக்கு தெரிந்து கொள்வதற்கு ஒரு ஆசை உண்டு திருவரங்கம் கோயிலை விட பெரும்பாலஞ்சன தலத்திற்கு செல்வங்கள் மற்றும் சொத்துக்கள் மிக அதிகமாக உள்ளது என்று சொல்கிறார்கள் இதை அரங்கன் சொத்து அழகன் அங்கு அடிக்கும் காணாது என்ற பழமொழி மூலம் சொல்வது வழக்கமாக உள்ளது இப்படி இவ்விரு ஆலயங்களுக்கிடையே பல ஒற்றுமைகளையும் காண முடிகிறது என்ன ஒற்றுமைகள் சொல்லுங்களையும் பார்ப்போம் என்று சொன்னால் இந்த இரண்டு ஆலயங்களுமே கோட்டை கொத்தளங்கள் கொண்டு பிரம்மாண்டமான மதில் சூழலும் காணப்படுகிறது திருவரங்கம் கோயிலில் பிரதான வாயிலுக்கு ஆரிய பாடான் வாயில் என்று சொல்வார்களாம் திருமாலின் ஜோலை தளத்திலே வாயிலை ஆரிய வாசல் என்று சொல்கிறார்கள் இப்படி இரண்டு வாசலும் ஒரே பெயரில் அழைக்கப்படுகிறது இவ்விரண்டு தலைகளில் தலங்களிலுமேயே நெல்மணிகளை சேர்த்து வைக்கின்ற குதிர்கள் உண்டாம் இவ்விரண்டு தலைகளிலும் பெருமாளின் நிவேதன பிரசாதங்கள் சுத்தமான நெய்யினால் செய்யப்படுகிறதாம் இவ்விரு தலங்களிலும் நடைபெறும் உற்சவங்கள் ஏறக்குறைய ஒன்று போலவே காணப்படுகிறது இந்த இரண்டு தளங்களிலும் சேவை சாதிக்கின்ற உற்சவமூர்த்திகள் அழகில் ஒருவரை ஒருவர் மிஞ்சியவர்கள் அழகில் மட்டும்தானா பெயரும் அல்லவா என்று ஒற்றுமையாக காணப்படுகிறது என்று திருவரங்கத்தின் உற்சவரின் திருநாமம் அழகிய மணவாள பெருமாள் என்றால் திருமாலஞ்சோலையில் இருக்கக்கூடிய உற்சவரின் பெயர் சுந்தரராஜ பெருமாள் என்ற கள்ளழகர் என்பது மிகவும் பிரசித்தமாக சொல்லப்படுகிறது இவர்களது வடிவழகிலேயே மயங்கிய இந்த ஆழ்வார்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுங்களேன் திருவரங்கனை நாற்பத்தேழு பாசுரங்களால் மங்களாசாசம் செய்திருக்கிறார்கள் இந்த திருமாளஞ்சொலை அழகனை நூற்றி இருபத்தெட்டு எட்டு பாசுரங்களால் மங்களாசாசம் செய்துள்ளார்கள் ஆக இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த திவ்ய ஸ்ரீ ஆண்டாள் இவ்விரு தலங்களிலும் உரையும் பெருமாளிடம் சம்பந்தம் கொண்டுள்ளார் என்றும் சொல்லப்படுகிறது ஆண்டாள் திருமலஞ்சலை உரையும் கல்லழகளிடம் தனது மனதை பறிக்கொடுத்ததாகவும் ஸ்ரீ ரங்கநாதன் திருமாளிஞ்சொலை அழகராகவே வந்து ஆண்டாளை ஏற்றுக்கொண்டதாகவும் ஐதீகமாக சொல்லப்படுகிறது நின்ற திருக்கோளத்திலே திருவரங்கத்தில் சேவை சாதிக்கும் கோதை நாச்சியார் திருமாலஞ்சோலையே அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கின்றார் ஆண்டால் அமர்ந்த திருக்கோளத்தில் சேவை சாதிக்கும் தலம் திருமாலஞ்சொலை ஒன்றுதான் என்று இவ்விதேசத்தில் சொல்லப்படுகிறது மேலும் ராமானுஜர் இவ்விரு தலங்களிலும் தொடர்பு கொண்டுள்ளார் திருவரங்கம் ஆலயத்தை விவாகத்தை சீர் செய்த ராமானுஜர் திருமாலஞ்சொலை அழகருக்கு நூறு தடா வெண்ணை நூறு தடா அக்கார அடிசிலும் சமர்ப்பித்து ஸ்ரீ ஆண்டாளில் மணலில் எழுந்த விருப்பத்தை தமையன் ஸ்தானத்திலே இருந்து பூர்த்தி செய்தார் என்ற ஒற்றுமையும் சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த இவ்விரு தலங்களிலேயும் திருவரங்கம் தொலையில் ஏராளமான சிற்பங்களும் கல்வெட்டுகளும் காணப்படுகிறது திருவரங்கத்தில் காவேரி நிதி பாய்ந்ததால் திருமாலஞ்சோலையை சிலம்பாறு பாய்கிறது இவ்விரு ஆலயங்களிலும் கூரைகள் பொன்னால் ஆனது என்றும் சொல்லப்படுகிறது இரண்டுமே பாண்டிய மன்னர்களால் பரிசாக அளிக்கப்பட்டது இந்த இரண்டு தருகளு ஒற்றுமைகள் இன்னும் சொல்லிக்கொண்டே போனால் நமக்கு நேரம் காணாது எனவே இப்படி சிறப்பும் பெருமையும் தொன்மையும் வாய்ந்த திருமாளிரன் சோலை அழகர் பெருமாளை காண கோடி கண்கள் வேண்டும் என்று நாம் இந்த கதைகளின் வாயிலாக சிறப்பாக தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயில் மற்றும் பெருமாளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டாமா மூலவர் அழகர் கள்ளழகர் மாவளக்காரர் மாலிருஞ்சோலை நம்பி ஸ்ரீ பரமசுவாமி என்ற திருநாமங்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் பஞ்ச ஆயுதங்களுடன் பிரயோக சக்கரத்துடன் கூடி என்ற திருக்கோலத்தில் கிழக்கே திருமுக மண்டலம் நோக்கி சேவை சாதிக்கின்றார் மூலவர் பெருமாள் உற்சவர் சுந்தரராஜன் கள்ளழகர் என்ற திருநாமங்கள் திருவனந்தபுரத்திலே பத்மசாமி பத்மநாத சுவாமி ஆலயத்தில் இருக்கும் உற்சவமூர்த்தியைப் போலவே இத்தலத்து உற்சவமூர்த்தியும் அபரஞ்சி என்று சொல்லப்படும் பொன் பொன் மற்றும் மூலிகை கலவியால் உண்டாக்கப்பட்டவர் என்று சொல்லப்படுகிற மூலவரை விட உற்சவர் புகழ்பெற்றவர் என்று சொல்லப்படும் தலங்களில் இதுவும் சிறப்பானதாக சொல்லப்படக்கூடிய தலமாகும் தாயார் சுந்தரவள்ளி சீதேவி என்ற திருநாமங்கள் தனி கோயில் நாச்சியராக சிறப்பாக காட்சி திருக்கிறார் தீர்த்தம் நூபரகங்கை என்னும் சிலம்பாறு விமானம் சோமசுந்தர விமானமாக காட்சியளிக்கிறது இந்த தளத்தை பெரியாழ்வார் ஸ்ரீ ஆண்டாள் திருமங்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் நம்மாழ்வார் என்ற ஆறு ஆழ்வார்கள் நூற்றி இருபத்தெட்டு பாசிரங்களால் மங்களாசாசனம் செய்துள்ள அழகான பெருமையும் புகழும் பெற்ற இந்த திருமாலிரஞ்சோலை என்று சொல்லக்கூடிய அழகர் கோயில் இவ்வளவு சிறப்புகளை பெற்றிருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த ஸ்தலமானது இப்படி பெருமையும் புகழும் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஸ்தலம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் அழகர் மலையில் வாழ்ந்து வந்ததாக கருதப்படும் இடைக்காடர் என்ற சித்தர் சித்த வைத்திய சாஸ்திர சம்பந்தமான மூலிகை ஆராய்ச்சியை திருமாலிரஞ்சோலை மலையிலே செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இந்த திருமாலஞ்சோலை மலை மீது முருகனின் படை வீடுகளில் ஒன்றான பழமுதிரி சோலை என்ற தலம் இருக்கிறது தமிழில் முருகன் என்றால் அழகு என்பது பொருள் மலையின் மீது அழகான முருகன் ஆட்சி செய்கிறான் மலையின் அடிவாரத்தில் கள்ளழகன் என்ற அழகன் ஆட்சி செய்கிறான் சைவத்திற்கும் வைமனத்திற்கும் என்ன ஒ என்று ஒரு ஒற்றுமை திருமோ அற்றுப்படையிலே நக்கீரர் முருகனை பழமுதிரி சோலை மலை கிழவோன் என்று போற்றுகிறார் இப்படி சிறப்பும் அழகும் வாய்ந்த இந்த திருமாளிருஞ்சோலை எப்படியெல்லாம் உலக ச உலக பிரசித்தி பெற்றது என்று நாம் சொல்கிறோம் இந்த திருமாளிருஞ்சோலை திருத்தலம் மாலிருஞ்சோலை மாயிருஞ்சோலை இருஞ்சோலை சோலை இருங்குன்றம் தெற்கு திருமலை மகா மகாநவகிரி வதாத்தகிரி வருஷகிரி ரிஷபகிரி சிம்மாத்தகிரி இடபகிரி திருமால் திருமால்குன்றம் ஆகிய பெயர்களிலும் அழைக்கப்படுகிறது இதைப் போலவே திருமாளிஞ்சலை உரை பெருமாளும் அழகர் சுந்தரத்தோளுடையான் சுந்தரபாகு சுந்தரராஜன் பரமசுவாமி அலங்காரகன் மாவளக்காரர் கள்ளழகர் ஆகிய பெயர்களோடு சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திவ்ய தேசம் கேட்க கேட்க பெருமையும் நாம் பார்க்க பார்க்க நமக்கு பக்தியோடு கூடிய அனுகிரகத்தையும் செய்யக்கூடிய வகையில இந்த திருமாளரின் ஜோலையில் எழுந்தில் இருக்கக்கூடிய அழக பெருமான் நம்மை ஆட்கொள்ளக்கூடிய காட்சியை கேட்க கேட்க திகட்டாமல் தெரிந்து கொள்ள வகையிலே அமைந்திருக்கிறது இப்படி சிறப்பும் பெருமையும் அமைந்த இந்த திவ்ய தேசமானது எப்படி சிறப்பு பெற்றிருக்கிறது என்பதை ஸ்ரீ சீனிவாஸ் அவர்கள் சொல்ல கேட்கலாமா நமஸ்காரம் அடியேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா இன்றைக்கு ரொம்ப திவ்யமாக இருக்கின்ற திருமாலிர்சோலையில் அருள்பாலிக்கின்ற எம்பெருமானை ஆழ்வார்கள் சாசனம் செய்த பாசுரங்களினால் சேவிக்க இருக்கின்றோம் மூலவர் பரமஸ்வாமி சுந்தரவல்லி நாச்சியார் உற்சவர் கள்ளழகர் அழகிற்கு உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா கள்ளழகர சொல்லலாம் இன்னைக்கு நம்ம ஆழ்வார்கள் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் நம்மாழ்வார் திருமங்கையாழ்வார் மங்களா சாசனம் செய்து செய்த பாசுரங்களில் ஒரு சிலவற்றை நாம் இங்கு சேவிக்க இருக்கின்றோம் முதல் பாசுரமாக ஸ்ரீ பூதத்தாழ்வார் அவர்கள் அருளி செய்த இரண்டாம் திருவந்தாதியில் இருந்து ஒரு சில பாசுரத்தை நாம் சேவிப்போம் உணர்ந்தாய் மறை நான்கும் ஓதினாய் நீதி மணந்தாய் மலர்மகள் தோல் மாலே மணந்தாய் போய் வேயிரும் சாரல் வியல் இரு ஞாலம் சூழ் மாயிரும் சோலைமலை இந்த பாசுரத்திலே எம்பெருமான் இந்த வேதங்கள் நான்கு வேதங்களையும் நாம் உணருமாறு செய்தவர் அதற்கு உண்டான நீதியை அதாவது அந்த கவர்னன்ஸ் ரூல்ஸு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அந்த இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதை போல அந்த சாரம் இருக்குது பாருங்கள் அந்த நீதி சாரத்தை அதையும் நமக்கு எடுத்து உரைத்தான் உணருமாறு செய்தான் எடுத்தும் உரைத்தான் அவன் யாரை மணந்தான் மலர்மகளை மணந்தான் அந்த மலர்மகள் அவன் தோல் சேருமாறு அவன் ஆட்கொண்டான் மாலே திருமாலே சிமன் நாராயணனே மணந்தாய் திருமகளையும் மனம் புரிந்தவன் அல்லவா லக்ஷ்மி நாராயணன்னு சொல்றோமோ இல்லையோ சரி அதுக்கப்புறம் என்ன மூங்கில்கள் எல்லாம் அடர்ந்ததாக இருக்கக்கூடிய சோலைகளை உடைய பச்சை பசையில் இருக்கக்கூடிய செழிப்பாக வளர்ந்திருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் புகழக்கூடிய திருமாலிருஞ்சோலை மலையில் சென்று நீ தங்கி அருள்பாலிக்கின்றாய் என்று எம்பெருமானை திவ்யமாக இந்த பாசுரத்திலே செய்விக்கின்றார் ஆழ்வார் இந்த பாசுரம் திருமலையை குறிப்பதாகவும் சொல்வது உண்டு உணர்ந்தாய் மறை நான்கும் ஓதினாய் நீதி மணந்தாய் மலர்மகள் தோல் மாலே மணந்தாய் போய் வேயிரும் சாரல் வியல் இரு ஞாலம் சூழ் மாயிரும் சோலைமலை அடுத்த பாசுரமாக வெற்பு என்று இரும் சோலை வேங்கடம் என்று இவ்விரண்டு நிற்பு என்று நீ மதிக்கும் நீர்மை போல் நிற்பு என்று உளம் கோயில் உள்ளம் வைத்து உள்ளினேன் வெள்ளத்து இளங்கோயில் கைவிடேல் என்று இந்த பாசுரத்தில் ஆழ்வார் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார் எம்பெருமான் இடத்துல என்ன சொல்றார்னா எம்பெருமான் இருக்கும் உறைவிடமான திருமலை திருப்பதி திருமாலிருஞ்சோலை இரண்டு இடத்துலையும் அவன் இருந்து கடாட்சிக்கின்றான் அந்த இரண்டு இடங்களையும் சென்று சேவிக்கக்கூடிய பக்த கோடிகளது உள்ளத்திலேயும் புகுந்திருக்கின்றான் இந்த இடத்துல ஆழ்வார் சொல்றார் எனது ஹதயம் எனது நெஞ்சத்திலே கூட நீ இருக்க இந்த கோயில் இதய கோயில்னு சொல்கிறோம் இல்லையா என்னுடைய இதயத்திலையும் நீ வந்து புகுந்துட்டு ரொம்ப சந்தோஷம் சரி அதே சமயத்தில் ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் என்னன்னா இப்படி அருள் பாலிக்கின்றதுனால தயவுசெய்து இந்த திருப்பாறு கடலை அப்படின்னு நான் ஒன்று வேண்டிக்கிறேன் நீ வந்திருக்கிற வரைக்கும் ரொம்ப சந்தோஷம் எனக்கு பெரிய பாக்கியம் பெற்றேன் நான் நீ ரொம்ப விருப்பப்பட்டு என்னுடைய நெஞ்சத்திலே வந்து புகுந்திருக்க எப்படி அந்த திருமாலினஞ்சோலை மலையிலும் திருப்பதியிலும் இருக்கிறார் போல் என் நெஞ்சத்திலேயே வந்து இருந்திருக்க அதே சமயத்தில் இந்த திருப்பார்கடலிலே நீ சயனிச்சின்றிருக்க அழகு இருக்குப்பார் ரொம்ப இருக்கு அதை மட்டும் கைவிட்டாதப்பா அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றார் வெற்பு என்று இரும் சோலை வேங்கடம் என்று இவ்விரண்டு நிற்பு என்று நீ மதிக்கும் நீர்மை போல் நிற்பு என்று உளம் கோயில் உள்ளம் வைத்து உள்ளினேன் வெள்ளத்து இளங்கோயில் கைவிடேல் என்று அடுத்து பேயாழ்வார் அவர்கள் மங்களாசாசனம் செய்த பாசுரம் மூன்றாம் திருவந்தாதியில் இருந்து பண்டு எல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டு அங்கு உறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளம் கிளரும் நீள் சோலை வண்பூங் கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் எம்பெருமான் கோயில் கொண்டுள்ள தலங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னா திருப்பார்கடல் திருவேங்கடம் வண்டுகளெல்லாம் சூழப்பெற்ற அதாவது ஜாலியாக ஆடிண்டு பாடிண்டு நர்தனம் பண்ணிண்டு தேனையெல்லாம் உறிஞ்சிக்கொண்டு செழிப்பாக வளர்ந்து இருக்கக்கூடிய வண்ண வண்ண எல்லாம் இருக்கக்கூடிய சோலைகளையெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய என்ன திருமாலிரின் ஜோலையை குறிக்கிறதாக சொல்லலாம் திருக்கடிகை திருவிண்ணகர் அப்படின்னு ஒரு ஒரு ஊரை பற்றியும் அழகாக சொல்கிறார் இந்த எம்பெருமானுக்கு அவை தங்கும் இடமாக இருக்கின்றது எதுக்கு பக்தர்களுக்கு அழ்வாளிக்கின்ற வகையில் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம் பண்டு எல்லாம் வேங்கடம் பார்க்கடல் வைகுந்தம் கொண்டு அங்கு உறைவார்க்கு கோயில் போல் வண்டு வளம் கிளறும் நீள் சோலை வண்பூங் கடிகை இளங்குமரன் தன் விண்ணகர் அடுத்து பெரியாழ்வார் அருளி செய்த பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து ஒரு சில மங்களாசாசனம் செய்த பாசுரங்களை நாம் சேவிக்கலாம் அலம்பா வெருட்டா கொன்று திரியும் அரக்கரை குலம்பாழ்படுத்துக் குலவிளக்காய் நின்ற கோன்மலை சிலம்பு ஆர்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலையே தேவமங்கையர்கள் வந்து அழகாக நாட்டியம் ஆடும்படி அதாவது எல்லாம் ஒலிக்கும்படி நாட்டியம் ஆடுவாங்க இந்த பூலோகத்தில் வந்து நீராடக்கூடிய பெருமையுடையதாக இருக்கக்கூடிய கங்கை ஆகிய சிலம்பு ஆறு எப்பொழுதுமே வற்றாது பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருகு பெருகி பெருகி வளர்ந்து இருக்கக்கூடிய இந்த அழகிய திருமாரின் ஜோலையானது எப்பேற்பட்டது தெரியுமா இந்த ராட்சசர்களெல்லாம் வந்து பல துன்பங்களை விளைவித்து கொண்டிருந்தார்கள் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் எம்பெருமான் தனது பராக்கிரமத்தால் பாழாக்கினான் அவர்களை இந்த இடத்துல பிரதிவாதி பயங்கர மண்ணாங்கராச்சாரியாருடைய உரையில் வந்து எப்படி இருக்குன்னா இஸ்வாக வம்சத்துக்கு ஒரு விளக்காய் நின்ற பெருமான் எப்படி இந்த அசுரர்களை எல்லாம் அழித்து இருட்டை விளக்கி குலவிளக்காக நின்ற ஒரு கோன் அந்த எம்பெருமான் அவன் இருக்கக்கூடியது இந்த திருமாலின் என்னும் மலை அப்படின்னு அந்த மலையை பற்றி உயர்ந்ததாக சொல்கிறார் தெய்வ மாதர்கள்லாம் வந்து ஆடுறா நீராடுறா சிலம்பெல்லாம் ஒழிக்கிறது வற்றாத நீர் பெருகிக் கொண்டே இருக்கின்றது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கின்றது அதையெல்லாத்தையும் விட குலவிளக்காய் இருட்டை நீக்கி காட்சி தரும் அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய அருள்வாளிக்கின்ற ஒரு ஸ்தலம் இந்த திருமலையாம் என்று சேவிக்கின்றார் அலம்பா வெருட்டா கொன்று திரியும் அறக்கரை குலம்பாள் படுத்து குலவிளக்காய் நின்ற கோன்மலை சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர்கள் ஆடும் சீர் சிலம்பாறு பாயும் தென் திருமாலிருஞ்சோலையே அடுத்த பாசுரமாக தக்கார் மிக்கார்களை சஞ்சலம் செய்யும் சலவரை தெக்காம் நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை இயக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியரை அக்கான் நெறியை மாற்றும் தன்மாலிருஞ்சோலையே எம்பெருமான் எப்பொழுதுமே தம்மை சேவித்திருக்கும் அடியவர்களுக்கு நற்கதியையே கொடுப்பான் அப்படி திருவடி தொழுதிருக்கக்கூடிய கூடிய அடியவர்களை அவன் ரட்சிக்க கடவன் இந்த திருமாலிரோலை என்னும் திவ்ய கஷேத்திரத்திலே அருள்வாலிக்கும் அந்த எம்பெருமான் அவ்வளவு கருணை நிறைந்தவன் பக்த கோடிகளை தவறான வழியில் அவன் விடமாட்டான் தக்கார்னு இவர் இங்கு சொல்றது தகுதியானவர்கள் பக்தி உள்ளவர்கள் அடியவர்கள்னு சொல்லலாம் மிக்கார்ன்றது என்னென்னா தனது செய்கையினாலே சொல்லாலே நினைப்பாலே மேன்மை பொருந்தியவர்கள் ஸோ தக்கார் மிக்கார் ஆச்சா இந்த இருவருக்கும் ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்தால் அதை பார்த்து கொண்டு எம்பெருமான் சும்மா இருக்க மாட்டான் அந்த துன்பத்தை யார் விளைவிக்கின்றார்களோ அவர்களை அந்த தெக்கு ஆம் நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை அப்படிங்கிறார் ஆழ்வார் இந்த இடத்துல சஞ்சலம் செய்யக்கூடியவர்களை தெக்கு ஆம் நெறியே தென் திசையிலுள்ள நரகமார்க்கத்திலே போகும்படி செய்ய கடவன் பக்தர்களை அடியவர்களை நல்லது செய்பவர்களை அந்த இடத்திற்கு போகவிடாமல் தடுத்து உய்யும் வழியை காண்பிப்பவன் அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அதனால் நம்மை காத்து ரட்சிப்பது அந்த எம்பெருமான் சீமன் நாராயணனே அவன் அருள்பாலிக்கின்ற தலம் திருமாலிரின் சோலைமலை தக்கார் மிக்கார்களை சஞ்சலம் செய்யும் சலவரை தெக்காம் நெறியே போக்குவிக்கும் செல்வன் பொன்மலை எக்காலமும் சென்று சேவித்திருக்கும் அடியரை அக்கான் நெறியை மாற்றும் தன்மாலிருஞ்சோலையே அடுத்ததாக மாலிருஞ்சோலை என்னும் மலையை உடைய மலையை நாளிரு தன்னை நால்வேதக் கடலமுதை மேலிருங் கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டுசித்தன் விரித்தனே என்று பெரியாழ்வார் விட்டுசித்தன் விஷ்ணு சித்தன் இங்கே பாசுரத்தில் சேவிக்கின்றார் எட்டெழுத்து திருமந்திரத்தை உடையவனும் நால்வேத கடல் அமிர்தம் போன்றவனும் கற்பகம் போன்றவனுமாகிய வேத வேதாந்தம் உபனிஷத்துன்னு சொல்றோம் இல்லையா அதனால் அறியப்படுபவனுமாகிய திருமாலிருஞ்சோலை மலையிலே வாழும் அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை விஷ்ணு சித்தனாகிய பெரியாழ்வார் இந்த பாசுரங்களினால் பாடப்பெற்றேன் என்று உரைக்கின்றார் மாலிருஞ்சோலை என்னும் மலையை உடைய மலையை நாளிரு தன்னை நால்வேதக் கடலமுதை கற்பகத்தை வேதாந்த விழுப்பொருளின் மேலிருந்த விளக்கை விட்டு விட்டுசித்தன் விரித்தனனே ஆண்டாள் நாச்சியார் தனது நாச்சியார் திருமொழியிலே எம்பெருமானை திவ்யமாக சேவிக்கின்றார் சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுர கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையினின்று உய்துங்கொலோ இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு பாசுரம் ஆண்டாள் நாச்சியார் இந்த திருமாலிருஞ்சோலை மலையிலே பட்டுப்பூச்சிகளானவை ரொம்ப சிவந்திருக்கக்கூடிய ஒரு பொடி போல் அங்கங்கே அப்படி இப்படி திட்டு திட்டா திட்டு திட்டா அப்படியே இருக்கு சொல்லலாம் இல்லை கொத்து கொத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரே இடத்துல அப்படியே பரவி கிடக்கிறதா மேலிருந்து அதுவும் ஒரே மாதிரி இருந்தால் பரவாயில்லையா அப்படி மேலே போய் கீழே வருது அப்படின்னு ஒரு வேவ் பேட்டர்ன்ஸ்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரி ஒரு அழகா இருக்குது பார்க்கறதுக்கு சரி அதுக்கு காரணம் என்னவாக இருக்கலாம் அப்படின்னா இந்த எம்பெருமான் இந்த கள்ளழகர் இருக்கார் இல்லையா இந்த சுந்தரத்தோளுடைய அந்த எம்பெருமான் இருக்கானே அவன் பண்ணக்கூடிய ஒரு மாயாகத்தான் இருக்கும் அவன் அழகன் அவன் கீர்த்தி உள்ளவன் எப்படின்னா அந்த பிரளய காலத்துல மந்திரமலையை நாட்டி பார்க்கடலை கடைஞ்சு அமுதத்தை வரவழிச்சு கொடுத்தவன் இல்லையா அப்படி அவன் தேவர்களை காத்தவன் அவன் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா இப்படி எல்லாம் தான் அழகன்னு தெரியும் அதே சமயத்தில் தன்னை சார்ந்தவையும் அழகாக இருக்க வேண்டும் என்று இப்படி இந்த பட்டாம்பூச்சி இந்த எல்லாத்தையுமே அழகழகாக அந்த இடமெல்லாமே செழிப்பாக இருக்கக்கூடிய வகையில் பண்ணியிருக்கான் இவனுடைய இந்த இருந்து அந்த சுழலையில் நின்று நாம் பிழைப்போமா கேட்குறா பிழைப்போமா நாம் நல்லா வந்து அந்த மாய வலையிலிருந்து மாட்டின்ட்டோம் விடுபட முடியாது அந்த கடாட்சத்தை எண்ணி ஒரு வேடிக்கையாக சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம் சுந்தரத்தோளுடையான் சுழலையின்று உய்துங்கொலோ என்று கேட்கின்றார் சிந்துரச் செம்பொடி போல் திருமாலிருஞ்சோலை எங்கும் இந்திர கோபங்களே எழுந்தும் பரந்திட்டனவால் மந்தரம் நாட்டி அன்று மதுரக் கொழுஞ்சாறு கொண்ட சுந்தரத்தோளுடையான் சுழலையினின்று உய்துங்கொலோ அடுத்த பாசுரமாக கோங்கு அலரும் பொழில் மாலிருஞ்சோலையிற் கொன்றைகள் மேல் தூங்குபொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன் பூங்கொள் திருமுகத்து மடுத்து ஊதிய சங்கு ஒலியும் சார்கவில் நானொலியும் தலை பெய்வது எஞ்ஞான்கொலோ இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அந்த எம்பெருமானைச் சேரும் நாள் என்னாளோ அவன் என் அருகே வந்து என்னை அனுகிரகிக்க வேண்டிய அந்த நாள் எப்பொழுது வரும் என்று ஒரு ஏக்கத்துடன் போல் அமைந்த ஒரு பாசுரம் இந்த கோங்குமலர் இந்த திருமாலின் பூத்து கிடக்கு எங்கே பார்த்தாலும் பூக்கள் பூத்து இருக்கின்றன போல நானும் வீணாக இங்கே கிடக்கின்றேன் எம்பெருமான் தனது பவளவாயினாலே ஊதக்கூடிய அந்த சங்கோலியும் அவனது சார்கம் என்னும் அந்த வில்லினால் ஏற்படக்கூடிய அந்த நான் ஓசையினையும் என்னிடத்தில் அருகே வந்து நான் அதை கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம் பெறும் நாள் என்னாலோ அப்படின்றார் அதாவது அந்த எம்பெருமான் அருகே வரணும் அந்த அனுகிரகத்தை தான் பெற வேண்டும் என்பதை ஆண்டாள் நாச்சியார் அருமையாக இந்த பாசுரத்தின் மூலம் வெளிப்படுத்துகின்றார் கோங்கு அலரும் பொழில் மாலிருஞ்சோலையிற் கொன்றைகள் மேல் தூங்குபொன் மாலைகளோடு உடனாய் நின்று தூங்குகின்றேன் பூங்கோல் திருமுகத்து மடுத்து ஊதிய சங்கு ஒலியும் சார்கவில் நானொலியும் தலை பெய்வது எஞ்ஞான்கொலோ அடுத்து நம்மாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழியிலிருந்து ஒரு சில பாசுரங்களை நாம் சேவிப்போம் இப்பொழுது தானே ஆகி நிறைந்து எல்லா உலகும் உயிரும் தானேயாய் தானே என்பானாகி தன்னைத்தானே துதித்து எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே திருமாலிருஞ்சோலை கோனே ஆகி நின்றொழிந்தான் என்னை முற்றும் உயிர் உண்டே எப்பெருமான் வந்து தானேதான் எல்லாமே அவனது அனுகிரகத்துல தான் எல்லாம் நடக்கிறது தேன் பால் அமுதம் எல்லாமே வந்து அவன் கொடுத்ததுதான் தான் நானுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா நான் எனது அப்படிலாம் சொல்கிறோமே அதெல்லாம் கூட அவன் கொடுத்தது தான் அவனே தான் தான் ஒருவனே நிறைவு பெற்றவன் தானே ஆகி நிறைந்து அப்படின்றார் எல்லா உலகம் உயிரும் தானேயாய் அவன்தான் வந்து திருலோக சஞ்சாரி ஆக்களும் மாக்களும் மனிதர்களும் எல்லாமே அவன்தான் எல்லா உயிர்களிடத்தும் அவன் இருக்கின்றான் அவனிடத்தில் எல்லா உயிர்களையும் நாம் காணப்பெறுவோமாக அதைத்தானே நாம பகவத்கீதையின் வழியாக தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் ஆழ்வார் இங்கே சொல்றார் நான் அவனை துதித்தேன்னு நான் சொல்றேன் பாசுரத்தினால ஆனால் அவனே என்னை அப்படி துதிக்க வைத்தான் அதுவும் அவனால் செய்யப்பட்டது என்று ஆழ்வார் சாதிக்கின்றார் நாம் பார்த்தோம் இல்லையா அவனின்றி ஓர் அணுவும் அசைவதில்லை அப்படின்னு அதை போலத்தான் மீண்டும் ஒரு முறை அந்த பாசுரத்தை நாம் சேவிப்போம் தானே ஆகி நிறைந்து எல்லா உலகும் உயிரும் தானேயாய் தானே யானென்பானாகி தன்னைத்தானே துதித்து எனக்கு தேனே பாலே கன்னலே அமுதே திருமாலிருஞ்சோலைக் கோனே ஆகி நின்றொழிந்தான் என்னை முற்றும் உயிருண்டே அடுத்த பாசுரமாக ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவன் உலகையெல்லாம் ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்து உழலும் ஆழிவண்ணன் என் அம்மான் அம் தன் திருமாலிருஞ்சோலை வாழி மனமே கைவிடேல் உடலும் உயிரும் மங்க ஒட்டே இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தன் நெஞ்சை பார்த்து சொல்லுகின்றார் நெஞ்சே ஊழி முதல்வனாகிய இந்த எம்பெருமான் ஒருவனே படைத்தல் காத்தல் அழித்தல்னு சகல காரியத்துக்கும் மூலப்பொருளாக இருப்பவன் சகல காரியத்தையும் செய்து வைப்பவன் அவன் இருக்கக்கூடிய இந்த அழகிய குளிர்ந்த திருமலை ஆகிய திருமாலிருஞ்சோலை அவனைக் கண்டு ரசிக்கக்கூடிய அவனது அனுகிரகத்தை பெறக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய இந்த திருமாலிருஞ்சோலை என்னும் திவ்ய பதியை அங்கு அருள்வாலிக்கும் எம்பெருமானை பற்றி வாழ்வாயாக இந்த உடலும் உயிரும் பிராணனும் இருக்கும் வரையில் எம்பெருமானை துதித்து கொண்டிரு கைவிட்டு விடாதே என்று நெஞ்சத்தை பார்த்து கூறுகின்றார் ஊழி முதல்வன் ஒருவனே என்னும் ஒருவன் உலகையெல்லாம் ஊழிதோறும் தன்னுள்ளே படைத்து காத்து கெடுத்து உடலும் ஆழிவண்ணன் என் அம்மான் அம் தன் திருமாலிருஞ்சோலை வாழி மனமே கைவிடேல் உடலும் உயிரும் மங்க ஒட்டே அடுத்து திருமங்கையாழ்வார் அருளிச்செய்த பெரிய திருமொழியிலிருந்து ஒரு பாசுரத்தை நாம் சேவிப்போம் இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் என்று இமையோர் அண்டரும் பரவ அரவணை தூயின்ற கடவுள் தம் கோயில் விண்டு அலர் தூடிவே வளர்புறவில் விரைமலர் குறிஞ்சியின் நருந்தேன் வண்டு அமர் சாரல் மாலிரிஞ்சோலை வணங்குதும் வா மடநெஞ்சே நெஞ்சத்தை பார்த்து திருமங்கையாழ்வார் கூறுகின்றார் நித்திய சூரிகள்லாம் எப்பொழுதுமே எம்பெருமான் கூடவேற்பா அவ பெற்ற ஒரு பாக்கியம் அதாவது புண்ணியம் என்னன்னாக்க எப்பொழுதும் எம்பெருமானை தரிசிக்கக்கூடிய ஒரு பேர் பெற்றவர்கள் சரியா பூமாலை தீர்த்தம் பத்திரம் பலம் புஷ்பம் தோயும் யோமே பக்தியா பிரயஷ்ஷதி அதாவது பகவான் சொல்லியிருக்கானோ இல்லையோ பழம் பூ நீர் இலை எது கொடுத்தாலும் அது பக்தியோடு கொடுத்தா நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்லியிருக்கானோ இல்லையோ அதே போல் தேவாதி எல்லாம் தினமும் அந்த எம்பெருமானை சேவிக்கக்கூடிய பாகியம் பெற்றவர்கள் அப்படி அவர்களுக்கு திவ்யமாக காட்சி தருகின்ற பாம்பனையிலே பள்ளி கொண்டிருக்கின்ற இந்த எம்பெருமான் ஒரு நல்ல அழகான ஜொலிக்கக்கூடிய கிரீடத்தை உடையவனுமாகிய அந்த கடவுள் சீமன் நாராயணன் அவன் இருப்பிடமாக கொண்டுள்ள இந்த மூங்கில் மரங்கள் வளரப்பெற்ற சுற்றுப்பக்கங்கள்லாம் ரொம்ப அப்படியே வாசனையாக இருக்குமா அதாவது குறிஞ்சி மலர்லாம் நல்ல பூத்து இருக்குமா அந்த மலர்லாம் தேன் நிறைய இருக்குமா தேன் இருந்தால் என்ன இருக்கும் வண்டர்கள் நிறைய இருக்கும் வண்டெல்லாம் என்ன பண்ணும் ஆடும் பாடும் அப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படி ஒரு செழிப்பாக இருக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த திருமாலிருஞ்சோலை என்னும் க்ஷேத்திரத்திலே கூடிய அந்த எம்பெருமானை வணங்கு மடநெஞ்சே என்று ஆழ்வார் அருளுகின்றார் மீண்டும் ஒருமுறை முறை பாசுரத்தை சேவிப்போம் இண்டையும் புனலும் கொண்டு இடையின்றி எழுமினோ தொழுதும் என்று இமையோர் அண்டரும் பரவ அரவணை தூயின்ற கடவுள் தம் கோயில் விண்டாலர் தூடிவே வளர்புறவில் விரைமலர் குறிஞ்சியின் அருந்தேன் வண்டு அமர் சாரல் மாலிருஞ்சோலை வணங்குதும் வா மடனெஞ்சே இறுதியாக நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதியிலிருந்து ஸ்ரீ பிள்ளை பெருமாளையங்கார் அருளிய பாசுரத்தை சேவிப்போம் பணிந்தேன் திருமாலை பாமாலை தாளில் அணிந்தேன் அருள் தஞ்சமாக துணிந்தேன் திருமாலிருஞ்சோலை சேர்ந்தேன் எனக்கு வருமால் இருஞ்சோதிவான் பணிந்தேன் திருமாலை பாமாலை தாளில் அணிந்தேன் அருள் தஞ்சமாக துணிந்தேன் திருமாலிருஞ்சோலை சேர்ந்தேன் எனக்கு வருமால் இருஞ்சோதிவான் ஸ்ரீ பிள்ளை பெருமாளையங்கார் என்ன சொல்றாருனா திருமாலிருஞ்சோலை என்னும் இந்த திவ்ய கஷேத்திரத்திற்கு நான் சென்று அடைந்தேன் அடைந்தவுடனே அந்த எம்பெருமானை பணிந்தேன் வணங்கினேன் பாமாலை தமிழ் பாடல்களை நான் பாடினேன் அந்த பாமாலையை சூட்டினேன் அவனது திருவடிகளில் சமர்ப்பித்தேன்னு சொல்லலாம் அவனது அருள் கிடைக்க பெற்றேன் அவன் அருளை தஞ்சம் என்று நான் சென்றடைந்தேன் துணிந்து நின்றேன் நிச்சயமாக அவனது திருவடிகளையே சரணம் என்று நான் அடைந்தேன் அதாவது துணிவாக அவனது திருவடிகளை பற்றிக்கொண்டேன் அருள் பாலிக்கும் அவனது திருவடிகளை பணிந்தேன் கண்டிப்பாக எனக்கு பரமபதம் வரும் பொடி வடிவமான பரமபதம் வரும் கிடைக்கும் என்று கூறியிருக்கின்றார் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் பணிந்தேன் திருமாலை பாமாலை தாளில் அணிந்தேன் அருள் தஞ்சமாக துணிந்தேன் திருமாலிருஞ்சோலை சேர்ந்தேன் எனக்கு வருமால் இருஞ்சோதிவான் ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நமோ நாராயணாயா அடியேன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா நன்றி வணக்கம்